Hello friends, welcome and welcome to Kalanthi's channel. In this Kalanthi's channel, what recipe is your favorite? All of my favorite is caramel bread pudding. This is an eggless recipe. It's a very short time. It's a rich dessert. There are no ingredients. We use bread, milk, custard powder. We will use this. இந்த ரெசிபி செய்யிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து 5 ஸ்லைஸ் பெரிய பிரெட் எடுத்துக்கேன். இதே சின்ன பிரெட் எடுக்கிற மாதிரி இருந்தா 7 எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்கள்ல இருக்கிற பிரவுன் கலர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துறலாம். எடுத்துட்டு இந்த 5 ஸ்லைஸ் பிரெட்டையும் மிக்ஸில போட்டு நல்ல பவுடரா பொடிச்சு எடுத்துக்கலாம். சோ இப்போ பிரெட் வந்து நல்லா பொடிச்சு வெச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து sugar caramelize பண்ணனும். ஒரு திக்கான panல 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. தண்ணி வேணும்னா ஒரு டீஸ்பூன் சேக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சேக்காமே சீக்கிரமா கரமலைஸ் பண்ணிரலாம் நல்ல திக்கான panல லோ फ्लेம்ல வச்சு நல்லா mix பண்ணி விடுங்க சக்கரை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு கட்டிகள் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து ஃபுல் கரமலைஸ் ஆற அளவுக்கு பாத்துக்கோங்க ரொம்ப டார்க் பிரவுன் கொண்டு போயிர கூடாது அப்படி கொண்டு போனீங்கனா கசப்பு டேஸ்ட் வந்துரும் ரெசிபியே கெட்டு போயிடும் அதனால நல்லா அந்த கோல்டன் தேன் கலர் வந்த உடனே நாம வந்து फ्लेம் ஆஃப் பண்ணி எந்த panல வச்சு நம்ம பிரெட் புட்டிங் செய்ய போறோமோ அந்த panக்கு இந்த sugar-ஐ மாத்தணும் சோ இப்போ caramel ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு 6 இன்ச் கேக் pan எடுத்துக்கேன் சோ அதுக்குள்ள இந்த sugar-ஐ வந்து syrup வந்து உள்ள ஊத்திரலாம் நீங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம் round shape இல்ல rectangle shape டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் கேக் pan-ஐ வேணுங்கற அவசியம் இல்ல சோ இப்போ sugar syrup ரெடி பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா 4 tablespoon custard powder கொஞ்சம் கோல்டா இருக்கிற milk ஊத்தி கலந்துக்கலாம் கலந்த அப்புறமா சூடான பாலுக்குள்ள pan குள்ள சேர்க்க போறோம் डायरेक्टली இந்த பவுடர் உள்ள சேர்த்தீங்கனா corn flour இருக்கிறதுனால உள்ள போட்ட உடனே கட்டி சேந்துறோம் சூடான பாலுக்குள்ள அதனால தனியா கோல்ட் milk-ல கலந்த அப்புறமா நம்ம pan-ல இருக்கிற சூடான பாலுக்குள்ள இத ஊத்திரலாம் நல்லா கலந்து வெச்சுக்கோங்க இப்போ ஒரு pan-ல 2 கப் milk இப்போ நான் மெஷர் பண்ற கப் பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுள்ள கப் அதனால நான் வந்து 4 கப் எடுக்கறேன் 2 கப்போட அளவுக்கு தான் நான் சொல்றேன் இப்போ 2 கப் milk க்கு பாத்தீங்கன்னா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை கரஞ்ச உடனே கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சிருக்கிறது வந்து உள்ள ஊத்திடுங்க உள்ள ஊத்துன உடனே சீக்கிரமா கெட்டியா ஆரம்பிக்கும் ஏனா corn flour இருக்குிறதுனால கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பிரெட் உள்ள சேர்த்துக்கலாம் milk bread sweet bread இதெல்லாம் சேக்கறவங்களா இருந்தா சர்க்கரை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சு சேர்த்துக்கோங்க ஏனா அதுலயே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால நான் வந்து milk bread எடுக்கல அதனால சக்கரை 1 கப் அளவு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா பிரெட் துகள்கள் உள்ள போட்டு நல்லா கெட்டி ஆற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா திக்கா ஆரம்பிச்சிரும் சோ பாருங்க பிரெட் ஃபுல்லா உள்ள போட்டு கலந்த அப்புறமா எந்த அளவுக்கு திக்கா இருக்கு சோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா फ्लेம் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து நம்ம கேக் டின்க்கு மாத்திரலாம் சோ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போடுங்க ஃபுல்லா உள்ள போட்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா கேக் டின் ஃபில் பண்ணுங்க எப்பவுமே டின்னோட ஃபுல் மேலே வலிய வலிய எதுமே போட கூடாது ஒரு முக்கால் பாகத்துக்கு மட்டும் ஃபில் பண்ணா போதும் சோ இப்போ மேலே வந்து ஃபுல்லா லெவல் பண்ணிக்கோங்க சர்ஃபேஸ் இது வந்து ஸ்டீம் குக் பண்ண போறோம் நான் அவன்ல குக் பண்ணல பிரஷர் குக்கர்ல வச்சு ஸ்டீம் குக் பண்ண போறேன் இட்லி பாத்திரத்துல வச்சு குக் பண்ணலாம் மேலே ஒரு ஃபாயில் சுத்திக்கோங்க இல்லனா உங்களுக்கு ஹார்ட் ஆயிடும் மேலே அதனால வந்து மேலே ஒரு ஃபாயில் சுத்தி அந்த உள்ள இருக்கிற ஸ்டீம் வெளிய வரணும் இல்லனா ஃபாயில் தூக்கிட்டு மேலே வந்துறதனால சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ஃபோக் வச்சு போட்டு விட்டுருங்க அந்த ஃபாயில்ல இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல தண்ணி ஊத்தி ஒரு கீழ ஒரு ராக் ஏதாவது வச்சு அதுக்கு மேல இந்த pan வெச்சிருங்க இந்த pan வந்து கேக் pan வந்து தண்ணில டச் ஆயிருக்கணும் weight எடுத்துட்டு pressure cook வந்து 45 minutes pressure cook பண்ணனும் medium flame ல 45 minutes அப்புறமா இப்ப cook ஆயிச்சு நல்ல சூடா இருக்கு கொஞ்ச நேரம் ஆறட்டும் பாருங்க இப்ப ரெடி ஆயிச்சு இதுக்கு அப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour fridge ல வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா bowl க்கு change பண்ணிரலாம் இது ஒரு பிளேட்ல வச்சு ரிவர்ஸ் பண்ணீங்கனா ரொம்ப அழகான கரமல் புட்டிங் ரெடி பண்ணிட்டோம்
பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes தான் இதனோட குக்கிங் டைம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 to 1 hour வந்து இது வந்து கோல்டாக சர்வ் பண்ணுறப்ப தான் நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட்டும் மில்க்கும் யூஸ் பண்ணி ஒரு அருமையான ரெசிபி செஞ்சிட்டோம். எக் யூஸ் பண்ணி இது செய்யலாம். அது இன்னொரு ரெசிபியை நான் உங்களுக்கு எக் யூஸ் பண்ணி செய்கிற புட்டிங் வந்து போடுறேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கலந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.